உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல் கைஸ். ஏன்டா நேற்று வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரொம்ப மழை பெஞ்சதுங்க. இல்லை நேற்றே இந்த வீடியோ போட்டிருப்பேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புதுசாக வந்திருக்க குரோனோ ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. அடுத்து கிளாஸ் ஸ்குவாடோட ரிவார்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா P90 M4A1க்குலாம் பவர் கொடுத்தாங்க ஓகேங்களா. அடுத்த OB25 அப்டேட்டுக்கு அப்புறம் அதுக்குன்னு ரொம்ப நல்லா இல்லை, ரெண்டு நாள் தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 600-700 எம்பி இருக்கும்னு தான் நினைக்கேன். ஏன்னா பெர்முடா 2.0 வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கேமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்டேட்ஸ் வருது. அதனால தான் நீங்கள் கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஹீ இஸ் சேஞ்சிங் த கேம் அப்படின்ட்டு வரும். வேறு யாருன்னு பார்த்திங்கன்னா குரோனோ அந்த கேரக்டர் வருது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கேமுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஹீ இஸ் சேஞ்சிங் த கேம் அப்படின்ட்டு நிறைய இது வந்திருக்கும். ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று வந்திருக்கும். இதில் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணி அந்த பேட்டு, அடுத்து நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாமே எடுக்கப்போம். நீங்கள் லாகின் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து ஸ்கேட் போர்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டு அதெல்லாம் தரப்போகிறாங்க. எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது நான் சொல்லுதேன். இதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து ரெண்டு பேடு மட்டும் தான் அடிக்கணும். அதோட கேரக்டரு, கேரக்டரோட பேர், அதை அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்க பசுலை நம்ம முடிக்கணும் சரிங்களா. பசுலை முடித்து இந்த பேட்டு நம்ம வாங்கிக்கலாம். பசுலை முடித்தாதான் இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ண முடியும் ஓகேங்களா. நான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து வேறு கோடு இருக்கும், அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பாட் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். அதாட்டு புது ஐடியா ஓப்பன் பண்ணும்போது அதில் கோடு தருவாங்க ஓகேங்களா. நான் இப்போ வந்து கோடு எல்லாத்தையும் காமிக்கேன். இதே கோடை நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதாகும். நான் வந்து கோடு இதெல்லாம் காமிக்கேன். ஃபஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணி பார்த்தேன். ஓ ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீங்கள் ஷேரும் பண்ணலாம். அடுத்தவங்களோட இதை வந்து கோடு போட்டு இது பண்ணிக்கலாம். நான் எல்லா கோடையும் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்கேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட எது இருக்குன்னு பாருங்கள். அதே உங்கள் பாட் ஐடியிலலாம் போய் உங்கள்கிட்ட இல்லாததை எடுத்து பாருங்கள். இல்லாதது இருந்ததுன்னா உடனே அதை காப்பி பண்ணி அந்த கோடை காப்பி பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசில் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி 5 பசில் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா மேலே அந்த அதாட்டு 2 வேர்டு அந்த நேமு போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும். நீங்கள் 5 பசில் கலெக்ட் பண்ணால் தான் இது உங்களால் முடியும். நான் வந்து 3-4 என்னமோ கலெக்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட மட்டும் நிறைய ஐடி இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருந்ததே இருந்தது. ஒரு 2-3 மட்டும்தான் இல்லாதது இருந்தது. பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு கோடையும் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கவா. அந்த மாதிரி கூட நீங்கள் கோடை போடலாம், இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அதாட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஒரு 5, நான் வந்து படத்தை சொல்லாமல் பிளேஸை சொல்லுதேன். அதாட்டு உங்ககிட்ட ஒரு 5 இது இருக்குன்னா நீங்கள் வந்து 4 முன்னாடி உள்ள 4 இதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுகிட்டையாக கேட்டுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு வேணாலும் கோடை அனுப்பலாம். இல்லைனா நான் கேமில் இப்போ நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த கோடை எல்லாத்தையும் காமிக்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கோடு அந்த ஜிக்ஸா பசில் கிடச்சிரும். அந்த பசிலில் வந்து 5 இது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டர் இதை போட்டு அந்த பேட்டு இன்னும் நிறைய ரிவார்டெலாம் தர போகிறாங்க. அடுத்து நீங்கள் வந்து அதாட்டு அப்டேட் ஆகும்ல, 7ஆம்தேதி வந்து அப்டேட் ஆகும். 7ஆம்தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் லாகின் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து டைமண்ட் ரயல் கார்டு, அடுத்து வெப்பன் ரயல் கார்டு இந்த மாதிரி நிறைய இது தராங்க. அடுத்து லாகின் இதாக ஒரு ஸ்கேட் போர்டு நிறைய இது தராங்க. மித்த சர்வர்லாம் லாகின் ரிவார்டாகவே ஒரு சூப்பர் ஸ்கேட் போர்டு தராங்க. நம்மளுக்கு எப்படி தராங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து லாகின் ரிவார்டாக தந்தால் சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்மளை டாப் அப் ஈவெண்ட்டு அந்த இத்து போன ஸ்கேட் போர்டையும், அந்த ஸ்கேட் போர்டு இத்து போனது இல்லை, பார்க்க சூப்பராக தான் இருக்குது. அந்த ஸ்கேட் போர்டையும் பார்த்திங்கன்னா டாப் அப் ரிவார்டில் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியன் சர்வர் அப்படி தான் இருக்குது. நான் ஒவ்வொரு இதாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனை உங்களுக்கு டக்குன்னு பார்க்க முடியலன்னா ஒரு நிமிஷம் அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து ஒரு நிமிஷம், வீடியோ வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி அந்த கோடை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் திருப்பி போய் காப்பி பண்ண முடியாது. முடிஞ்ச நான் கொடுத்துருவேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதுலேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பேஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே இப்படி தான் வரும் உங்களுக்கு. உடனே கீழே எடுங்க. கீழே எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து ஷேர் பண்ணுதேன் நான் என்னோட பாட் ஐடியிலேருந்து இதுக்கு ஷேர் பண்ணி விடுதேன், காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஐடியிலேருந்து காப்பி பண்ணிட்டு உங்கள் இதுக்கு வாங்க. உங்கள் இதுக்கு வந்தோடனே திருப்பி கீழே போய் ஓ சரி ஆ கோடில் போய் கொடுங்க. கோடில் போய் அங்கே காப்பி பண்ணதை போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒன்று ஆட் ஆயிரும். இந்த மாதிரி அஞ்சையும் நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து மூணு தான் எடுத்திருக்கேன், இன்னும் ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா OB24 தான் P90 வந்து பவர் கொடுத்தாங்க. அதாட்டு போன அப்டேட்டில் இப்போவும் P90 பவர் கொடுத்தாங்க. ஏன்னா நான் டபுள் டேமேஜ் யூஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 23-23 போயிருக்கும், இப்போ வந்து உங்களுக்கு 30-30 போகும். வேறு லெவலில் மாற்றிட்டு இருக்காங்க. அடுத்து ரீகாயில் குறைக்காங்க, அதாட்டு புல்லட் வந்து செதறவே செதறாது இனிமேல் P90 அதிகமாக. அடுத்து எது கொடுத்தாங்க, இது கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்ஸு தான், அட்வான்ஸ் வெப்பனாக மாற்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் அட்டாச்மெண்ட் ஏதாட்டு வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ போக்கர் MP40 எடுத்த எல்லாருக்குமே ஆப்பு. ஏன்னா இந்த மாதிரி ரூம் மேட்ச்லேயும் கிளாஸ் ஸ்குவாட்லேயும் உங்களுக்கு வந்து MP40 கிடையவே கிடையாது. வெக்டார் கன்னுன்னு ஒரு கன்று கொண்டு வராங்க. அடுத்து உட்பக்கர்னு ஒரு கன்று கொண்டு வராங்க. அது SKS மாதிரி இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கலாம், கிளாசிக் மேட்ச் விளையாடும் போது பார்த்துருக்கலாம். இந்த கன்று கொண்டு வராங்க. MP40 இப்போ போக்கர் MP40 எடுத்தவங்களுக்குலாம் ஆப்பு தான், ஆனால் இது வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்காது. அடுத்த அப்டேட்டில் மாற்றலாம், ஓகேவா? யாரும் கவலைப்படாதீங்க. போக்கர் MP40 கஷ்டப்பட்டு எடுத்திருப்பீங்க. இதை பார்த்தோடனே ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்ன ஒன்று தெரில. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வெளியே போயிருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் கைஸ், பாய்.